வணக்கம் நண்பர்களே, கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாருங்கள், புதிய இசை உலகத்திற்கு செல்வோம். கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லக்ஷ்மன் பிராண்டில் ஒரு பவர்டு சப்வூஃபர். இது வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது, அதாவது லாங் த்ரூன்னு சொல்லுவாங்க. அதாவது 8 இன்ச்சு தான், 8 இன்ச்சு ஊஃபர் தான் கொடுத்துருக்காங்க, 100 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா லாங் த்ரூ ஃப்ரண்ட் ஃபயரு, இது பார்த்திங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. 8 இன்ச்சு பவர்டு சப்வூஃபர், 100 வாட்ஸு, மேட் இன் ஜப்பான் பவர்டு சப்வூஃபர் தான். ஓகே, இதனோட ப்ரைஸ் வந்து 15,000 வருது, 15,000 வருது. இது வேணுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 9443221800. இது தான் என்னுடைய ஃபோன் நம்பர். எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான், பாக்ஸ் பீஸ் தான், சீல்டு ஓப்பன் பண்ணி தான் இதை நான் வச்சுருக்கிறேன். மிச்சம் மூணுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீல்டு தான் இருக்குது. இது வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய கூகுள் பே நம்பர் 9842224322, இது தான் என்னோடய கூகுள் பே நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டுட்டு அதனோட ரெசிப்ட், ஐ மீன் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து நான் முதல்ல சொன்ன நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா கொரியர் அவைலபிள். ஓகே, இந்த சேனல் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல் அமுத்துங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ நிறையா இது மாதிரி ப்ராடக்ட் நிறையா வந்திருக்கு, எக்கச்சக்கமாக வந்திருக்கு. எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போட போகிறோம். அதனால் மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் அமுத்துங்க. இப்போ இந்த சப்போடைய பேக் சைடு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த லக்ஷ்மன் ஜிகா சப் 8, அதுதான் இதனோட மாடல் நம்பர். 100 வாட் கொடுக்கலாம், மேட் இன் ஜப்பான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. மற்ற இது மாதிரி ரொம்ப பெருசாக இருந்து சவுண்டு கம்மியாக இருக்கிறத விட சின்னதாக இருந்து சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரு சிலருக்கு நிறைய பிடிக்கும். இது வந்து ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, நமக்கு எவ்வளோ பேஸ் வேணுமோ வச்சுக்கலாம். இதுதான் வந்து இன்புட்டு. இங்கே வந்து பாஸ் கொடுத்துருக்குறாங்க, 0லிருந்து 180 டிகிரி வரைக்கும் இது ஒர்க் ஆகும். இது வந்து ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணால் இங்கே ஒரு இண்டிகேட்டர் வரும், அப்போ சப் ஆன்னு அர்த்தம். ஓகே, இங்கே இன்புட் கொடுத்துக்குங்க, ஆர்சி இன்புட்டு. சப்வூஃபர் அவுட்லேருந்து சப்வூஃபர் அவுட் இன்புட் கொடுத்துக்குங்க. ஓகே, இது வந்து ஏர் ஹோல்ஸ். இது வந்து நல்ல ஹெவியான வெயிட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்குது. புத்தம் புதுசு, யூஸ் பண்ணாத பீஸு, இப்போ தான் ஓப்பன் பண்ணி நாங்கள் வச்சுருக்குறோம். ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் செந்தில்குமார் பேசுகிறேங்க. நாங்கள் எங்கக்கிட்ட நிறைய பேர் லொக்கேஷன் வெளியூர்லேருந்தெல்லாம் வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. அவங்க வந்து லொக்கேஷன் தெரில தெரிலன்னு சொல்கிறாங்க, லொக்கேஷன் போட்டாலும் நிறைய பேர் தெரிலன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பார்த்து இது நல்லா கவனித்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து சேருங்க. தேங்க்யூ. கவுண்டம் பாளையம், இது தாங்க எங்களோட லொக்கேஷன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பில்டிங் இருக்கும், அதை தொட்ட மாதிரி பாலம் வந்து மேலே ஏறும். இந்த பாலத்து மேலே ட்ராவல் பண்ணுங்கள், இந்த பில்டிங்கெல்லாம் அடையாளம் பார்த்துக்குங்க. அதுக்காக இந்த லெஃப்ட் சைடு எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி எல்லோ கலர் பில்டிங், அது மேலே வாரின்னு போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து இங்கே ஒரு வைபவ் அப்படின்னு போட்டிருக்கோம்,
அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சர்வீஸ் சென்டர். இது வந்து நாங்கள் பாலத்து மேலே இருந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு யூடர்ன் போடணும், சின்னதாக கொஞ்சம், அவ்வளோதான். கீழேருந்து வந்தீங்கன்னா பாருங்கள் அந்த லாரி வர்ற வழி தான், பாலத்துக்கு கீழே வந்தீங்கன்னா அதான் வழி. இப்போ வந்துட்டு கொஞ்சம் இந்த ரோடை டச் பண்ணுறீங்க, இந்த ரோடு டச் பண்ணியாச்சுன்னா பாருங்கள் சரவணா நகர் பாலன் நகர் வரும். இந்த ரோட்லேயே டச் பண்ணி உள்ளே வாங்க சிவன் கோயில் வரும். இந்த சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட் கட்டு, சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா மூணு ரோடு பிரியும், அதில் ரைட்டில் டேர்ன் பண்ணுங்கள். ரைட்டில் டேர்ன் பண்ணும் கொஞ்சம் வந்த உடனே உடனே லெஃப்ட்டு டேர்ன் பண்ணும். லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணோன்னே பாருங்கள் பச்சை கலர் பில்டிங் தெரியுதுல, இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டு, மருதம் ஒடிசி அப்பார்ட்மெண்ட்டு. இதில் வாட்ச்மேன்கிட்ட சொல்லிவிட்டு கீழே வாங்க, படிக்கட்டு ஏறுங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்னு வரும். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்த உடனே ரைட்டில் டேர்ன் பண்ணுங்கள். ரைட்டில் டேர்ன் பண்ணோன்னே லாஸ்ட் வீடு செந்தில்குமார்னு வீடு வரும்.